வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயநிதி. இது நம்ம சேனல் தயநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல். வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பல கிரிக்கெட் கணிப்புகள் ஜோதிட ரீதியாக நம்ம சேனலில் வந்து வழங்கியிருக்கும். இப்போ ஐபிஎல் 2024 சூப்பராக போயின்னு இருக்க 14 சீசன், எல்லா போட்டியுமே அதிரடி செலவடியாக போயின்னு இருக்கும் பட்சத்தில், கடந்த ரெண்டு போட்டிகளாக கொஞ்சம் ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் தான். நேற்று கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 192 ரன்னை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு போட்டி, அருமையாக விளையாண்டாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஜாசுரன் கேட்டிங்கன்னா, தோட்டாலும் தோல்வி அடைஞ்சாலும் கூட ஒரு அக்ரஷன் இன்டென்ட்டோட ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் 6 விக்கெட் 7 விக்கெட்னு விக்கெட் ஒரு பக்கம் போயினே இருக்கும்போது கூட அந்த மேட்ச் அவங்க கைக்குள்ளே வச்சுருந்தாங்க. இந்த ரன் அவுட் மட்டும் ஆகலைன்னா பஞ்சாப் கிங்ஸ் டீம் வின் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் எம்ஐ டீம் வின் பண்ணிட்டாங்க. ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் தான் வாத்து சொல்லணுமே, ஏன்னா அப்படி ஒரு அக்ரஷனான ஒரு கிரிக்கெட்டு. ஓகேங்களா, சரி இன்னைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்குள்ளார வரலாம். யார் வின் பண்ணுவாங்க, பெஸ்ட் பிளேயர்ஸ் யார், டாஸு, இந்த ப்ரெடிக்ஷன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி ஆளுநருக்கும் அதை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரே லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, நீங்கள் வந்து 34th மேட்ச்சு எல்எஸ்சி வர்சஸ் சிஎஸ்கே, 19 ஏப்ரல் 2024 வெள்ளிக்கிழமை, 7:30 பாரத் ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் யக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில் இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் துலாம் லக்னம், துலாம் லக்னம் லக்னம் வந்து சுவாதி 4வது பாதத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 நட்சத்திரம் வரைக்கும் போது 3 ராசி வந்து பயணிக்குது. சந்திரன் வந்து மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஸோ இந்த இவங்கெல்லாம் வந்து ஒரு 50%, மற்ற 9 கிரகங்களும் ஒரு 50% மேட்ச் வந்து எப்பவுமே நிர்ணயம் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது குரு சூரியன் மேஷத்திலையும், கடகத்தில் சந்திரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் ராகு சுக்கரன் புதன், லக்னம் நட்சத்திர புள்ளி சுவாதி 4:30 டாஸ் எடுக்கும்போது மட்டும் 7 எடுத்துக்கணும் அக்யூரேட்டாக. தென் சூரியன் அஸ்வினி 2, சந்திரன் மகம் 2, செவ்வாய் பூரட்டாதி 2, புதன் ரேவதி 3, குரு கிருத்திகை 1, சுக்கரன் ரேவதி 2, சனி பூரட்டாதி 1, ராகு ரேவதி 2, கேது அஸ்தம் 4. எல்ஐஜி டீமில் இன்னைக்கு விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸில் பிளேயர்ஸ் யாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குயின்டன் டிகாக் அப்படின்னா கைல் மேயர்ஸ், ரெண்டு பேரில் வந்து யாராச்சும் ஒருத்தங்க வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குயின்டன் டிகாக் சமீபத்தில் ஒன்று சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, 2 ஆஃப் சென்ச்சுரி அடித்து ஒரு மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. பட் இருந்தாலும் 6-7 போட்டி நடந்துருச்சு, 2 மேட்ச் என்று தோலும் ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. ஸோ இன்றைக்கி பிளேயர்ஸ் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்ஹெச் டீமில். குயின்டன் டிகாக் அப்படின்லாம் கைல் மேயர்ஸ் வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேஎல் ராகுல், தீபக் ஹூடா, ஆயுஷ் பொதோனி, மார்க்கோ ஸ்டாய்னிஸ், நிக்கோலஸ் பூரன், குர்னால் பாண்டியா, ரவி பிஷ்னாய், மோஷின் கான், சமர் ஜோசப், யாஷ் தாக்கூர் அப்படின்லாம் மயக் யாதவ் அவர்கள் வந்து இன்றைக்கி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. இம்பேக்ட் பிளேயர் அர்ஷத் கான் அப்படின்லாம் மணிமாறன் சித்தார்த் வந்து உள்ளே வருவார். ஓகேங்களா, சிஎஸ்கே டீமில் அதே பிளேயிங் லெவன் தான் எப்பயுமே. ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட், அஜிங்கிய ரஹானே, இந்த டைரல் மிஷன் வந்து 14 கொடுத்து வாங்கினாங்க, இன்னும் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு தெரியல, இல்லை மாற்றிடுவாங்கன்னு தெரியாது. டைரல் மிஷன் அப்படின்னா மோயின் அலி உள்ளார் வருவார், சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா, சமீர் ரிஸ்வி, எம்எஸ் தோனி, ஷதுல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே, முஸ்தபிசூர் ரகுமான், இம்பாக்ட் பிளேயராக மதிஷா பத்திரான் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து தேதி வந்து 19, இன்னும் ஓட்டு போடாதவங்களாம் ஓட்டு போட்டுட்டு வந்துடுங்க, ஏன்னா ஓட்டுன்றது தனி மனிதனோட உரிமை. ஓகேங்களா, அது கட்டாயம் வந்து செலுத்தணும், இன்னும் ஓட்டு செலுத்தாதவங்களாம் வந்து போய் செலுத்திட்டு வந்துடுங்க. யார் யாருக்கு எந்தெந்த கட்சி பிடிக்குமோ, யார் வந்து மக்களுக்கு நல்ல செய்வங்களோ அந்த கட்சியாக பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ஓட்டை செலுத்தணும். கண்டிப்பாக வருங்காலம் மாறும், நீங்கள் தொடர்ந்து உங்களோட ஓட்டை மட்டும் செலுத்துங்க, உங்களோட ஆசை நிறைவேறும். ஓகேங்களா, டாஸ் வந்து சென்னை அணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி சிஎஸ்கே டீம் வந்து டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட்டு பிளேயர்ஸாக ஓப்பனர்ஸ் யார் வந்தாலும், குயின்டன் டிகாக் அப்படின்னா கைல் மேயர்ஸ், ஏன்னா ஃபாரின் ஸ்லாட் 4 தான், ஒன்று வந்து மார்க்கோ ஸ்டாய்னிஸ் வந்து அதை சீல் பண்ணுவார், இன்னொருத்தர் வந்து நிக்கோலஸ் பூரன், இங்கே சம்மர் ஜோசப்னு ஒருத்தர், அவங்க 3 பேர் வந்து ஃபாரின் ஸ்லாட் வந்து சீல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, நான் வந்து பெஸ்ட்டு பிளேயர் சொல்லலை, அந்த ஃபாரின் ஸ்லாட்டை சொன்னேன். அந்த வகையில் அந்த ஓப்பனர்ஸாக குயின்டன் டிகாக் அப்படின்னா கைல் மேயர்ஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரெண்டு பேரில் யார் விளையாண்டாலும் அவங்கள ஒருத்தவங்க வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. கேஎல் ராகுல், தீபக் ஹூடா, நிக்கோலஸ் பூரன், ரவி பிஷ்னாய், மோஷின் கான். ஓகேங்களா, ஆப்ஷனல் பிளேயராக
மயங்க் யாதவ் அவர்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சிஎஸ்கே டீமில் ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட், அஜிங்கிய ரஹானே, சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா, முஸ்தபி சூர்ரகுமான், மதிஷா பத்திரானா. ஓகேங்களா, இந்த அஜிங்கிய ரஹானே மணிக்கும் ரச்சின் ரவீந்திரா அவர்கள் வந்து ஆப்ஷனல் பிளேயராக சூஸ் பண்ணிக்கோங்க. ருத்ராஜ் கெய்க்வாட், அஜிங்கிய ரஹானே, சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா, முஸ்தபி சூர்ரகுமான், மதிஷா பத்திரானா ஒரு ஆப்ஷனல் பிளேயராக அஜிங்கிய ரஹானே அவர்கள். ஓகேங்களா, இந்த மேனாஸ் மேட்ச் வந்து யார் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனர்ஸ் எல்ஐசி டீமின் போனால் ஓப்பனர்ஸ் ஒன்று கே எல் ராகுல், இன்னொருத்தர் அந்த ரெண்டாவது பிளேயராக குயின் டெண்டிகாக் அப்படின்னு கைல் மேரிஸ் யாராச்சும் வருவாருங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரில் வந்து யாராச்சும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓப்பனர்ஸ் வந்து இன்னைக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் சிவம் டூபே அப்படின்னா மதிஷா பத்திரானா ரெண்டு பேரில் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க இன்னைக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க, மற்றபடி மற்ற எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நான் டெலகிராம் சேனலில் தான் தரேன். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க்குக்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வின்னிங் ப்ரிடிஷன் மட்டும் பெய்டு மெத்தட் தான் பண்ணியிருக்கோம், அதை வேணுன்றவங்க டெலகிராம் சேனல் லிங்கில் வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறேன், அது கம்ப்ளீட்டாக பெய்டு மெத்தட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வேணுன்றவங்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கட்டண முறையில் பண்ணுறோம், அதை வாங்கிக்கோங்க. நன்றி, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மற்ற எந்த அப்டேட்டாக இருந்தாலும் டெலகிராம் சேனலில் பண்ணுறேன் வீடியோவை தாண்டி. ஓகேங்களா, நன்றி.